லவ்வர்ஸ், வெல்கம் டு தேவசூர்யாஸ் திக் ஸ்டோரிஸ். கந்த புராணம் அத்தியாயம் 64. மாய வடிவங்களில் மாயா புதல்வன். எம்பெருமான் திருக்கரத்தால் வெட்டுண்டாசுரன் மாளவில்லை. பறவையின் உருவை விடுத்து பூமிக்கும் அவனுக்கும் இணைப்பை ஏற்படுத்துவது போல பூமியின் உருவம் கொண்டு நின்றான். அவன் பேருருவம் கதிரவனையே மறைத்தது, திக்குகளை மூடி நின்றது. அதனால் எங்கும் பயங்கரமான இருள் சூழ்ந்தது. வீரர்கள் எதிரில் இருப்பவரை கூட காண முடியாது தவித்தனர். அசுரனுடைய மாயையை உணர்ந்து ஆறுமுகன் 7 அஸ்திரங்களால் அவன் உருவை பிளந்தார். அஸ்திரங்கள் 7 சப்த சாகரங்களாகி அசுரனுடைய உருவை அழித்தன. அசுரன் அந்த சாகரங்களின் நீரோடு கலந்து எங்கும் பிரளய வெள்ளமாக பரவத் தொடங்கினான். பெரிய பெரிய பர்வதங்களெல்லாம் அந்த வெள்ளத்திலே அமிழ்ந்து போயின. முருகப்பெருமான் 100 பாணங்களை தீவடிவத்தோடு செல்லுமாறு பிரயோகித்தார். அவை ஊழித்தீ போல நெருப்பை கக்கிக் கொண்டு பிரளய வெள்ளத்தில் பாய்ந்தன. நீரனைத்தும் நெருப்பினால் கிரகிக்கப்பட்டு விட்டது. அசுரன் உடனே பெரும் தீயாக உருவம் கொண்டு அனைத்தையும் சாம்பலாக்கி விடுவது போல பரவலானான். அந்த உஷ்ணம் தாங்காது அண்டங்களில் உள்ள உயிர்களெல்லாம் தவித்தன. எம்பெருமான் 1000 பாணங்களை பிரயோகித்து பெருங்காற்றை தோற்றுவித்தார். அது பரவி வந்த தீயை நொடியில் அழித்தது. சூரபத்மன் உடனே பெருங்காற்றாக மாறி அண்டங்கள் அனைத்தையும் உருட்டி சென்று விடுபவன் போல வீசலானான். ஆறுமுகப்பெருமான் 100,000 கணைகளை பிரயோகித்து நாகங்களை தோற்றுவித்தார். அவை அசுரனுடைய மாய வடிவை அழித்து திரும்பின. 4 நாட்களுக்கு தொடர்ந்து சூரபத்மன் முருகப்பெருமானுடன் யுத்தம் செய்தான். மாயையால் எத்தனையோ உருவங்கள் எடுத்து வந்து தாக்கினான். தேவர்களைப் போல வந்து அவர்களிடையே குழப்பத்தை உண்டாக்கினான். பூதங்களைப் போல வந்தான், யானையைப் போல வந்தான், சாகரங்களைப் போல வந்தான், பர்வதங்களைப் போல உருவெடுத்தான். திக்கு யானைகள் சிங்கம் முதலான உரு கொண்டு வந்தான். இடியென பாய்ந்தான், மின்னலென மின்னி கண்களின் ஒளியை பறித்தான். பாம்புகளாக சிறி விஷத்தை கக்கினான். கொல்லப்பட்ட பானுகோபன், தாரகன், சிங்கமுகன், அக்னிமுகன், தர்மகோபன் ஆகியோருடைய உருவங்களில் வந்தான். இன்ன உருவில்தான் அசுரன் இருக்கிறான் என்பதை அறிய முடியாது தேவர்கள் தவித்தனர். அசுரன் எத்தகைய வடிவு கொண்டு வந்தாலும் முருகப்பெருமான் அஸ்திரங்களை விடுத்து அவனுடைய மாயையை அழித்து தேவர்களுடைய குழப்பத்தையும் வீரர்களுடைய குழப்பத்தையும் போக்கினார். அவனுடைய மாயாசக்திக்கு ஓர் முடிவு கட்ட வேண்டுமென சண்முகன் 1000 பாணங்களை பிரயோகித்து அசுரனுடைய மாயை அனைத்தையும் அழித்து வருமாறு உத்தரவிட்டார். அந்த பாணங்கள் அசுரன் எடுத்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் தனித்தனியே 7 வடிவம் எடுத்து அனைத்தையும் அழித்தன. இதோட அத்தியாயம் 64 நிறைவு பெற்றது. பிறகு என்ன நடந்தது என்பதை 65வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.